எனக்கு வெளில வேலை இருக்க, போயிட்டு வரேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏங்க அப்படியே அந்த பெரிய கடையில புளிச்சக்கீரை வரைக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏன் புளிச்சக்கீரை கடை போறியா? இல்லப்பா நான் எப்படி செய்வேன்ல புளிச்சக்கீரை டொக்கு, அது செய்ய போறேன், வாங்கிட்டு வரேன். சரி, அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறப்ப, போயிட்டு வரேன். பச்சை மிளகா வாங்கினாலே காம்பை கிள்ளிட்டு தான் வைக்கணும். இல்லைப்பா நீ கேட்ட புளிச்சக்கீரை நல்ல வேறு வாங்கிட்டு வந்துட்டீங்க, கொடுங்க கொடுங்க. இந்த கீரையை வச்சு நம்ம டொக்கு செஞ்சிடும். அதுக்கு முதல்ல கீரையை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம், மல்லி, ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பத்து காட்டு மிளகா. இவங்களை எல்லாரையும் நல்லா சேவுக்கிற அளவுக்கு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த இவங்களை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்களை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுற வேண்டியதான். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கீரையை இப்போ நம்ம அப்படியே இந்த எண்ணெயில் இவங்களை அள்ளி வச்சிடலாம். இவங்களை மாறி மாறி இப்படி கிண்டி விட்டோம்னாக்கா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுவாங்க. இந்த புளிச்சக்கீரை டொக்குக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாத இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே இவங்களை அள்ளி வச்சு இப்படி பரட்டி விட்டுற வேண்டியதான். இது மாதிரி இந்த கீரையை வந்து நம்ம வேறு மாதிரி செஞ்சுருப்போம், கடைஞ்சிருப்போம் தண்ணியில் வேக வச்சு. ஆனால் இதை வந்து நம்ம வந்து டொக்கு செய்கிறோம் பாருங்கள். இந்த டொக்கு வந்து தண்ணி காட்டாத இது மாதிரி இந்த எண்ணெயிலே தான் இவங்களை வதக்கணும். இது மாதிரி வதக்கணும்னா இதுலேயே மசிஞ்சிரும். அப்படி உங்களுக்கு சரியாக மசியலை கீரை அப்படின்னா நீங்கள் ஒரு கொத்து சட்டியில் கூட, மண் சட்டியில் போட்டு நீங்கள் மத்தாலை கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கீரையில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, நம்ம அப்படியே கழுவிட்டு அள்ளி வச்சது தான். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள், அதிலே நல்லா வதங்கி இங்கே பாருங்கள் இது மாதிரி ஆகிடுச்சு. இவங்களை வந்து இப்போ மண் சட்டியில் கொட்டி நல்லா கடை கடன் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சக்கீரை டொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை கொட்டி கடைஞ்சிட வேண்டியதான். நிறையா பேர் நீங்கள் கேட்பீங்க கமாண்டில் எப்படி, எனக்கு தெரியும் அக்கா உங்கள்கிட்ட இந்த மண் பாத்திரம் இருக்குது, நீங்கள் அதில் கடைஞ்சிக்க போகிறாங்கிறீங்க. எங்கள்கிட்ட இந்த மண் பாத்திரம் எல்லாம் நாங்கள் எப்படிக்கா செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும். அது மாதிரி மண் பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட மிக்ஸி இருந்ததுன்னா இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இது மாதிரி மண் பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் அப்படியே சூடாகவே கொட்டி இதில் கடை கடன் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அப்படியே இந்த மண் சட்டியில் அழகாக அப்படி அள்ளி வச்சு இவங்களை இது மாதிரி இந்த மத்த வச்சு நல்லா கடை 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 கடைஞ்சிட வேண்டியதான். பாருங்க, இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக நல்லா கடை கடன் கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இவங்களை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மசாலாலாம் ஆற வச்சோம் பார்த்தீங்களா, இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம இவங்களை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை நான் வடியில் விட்டுருந்தேன், இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்தை நிமித்தி கொஞ்சம் சாதம் ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ கீரைக்கு. ஏன்னா நம்ம புளிச்சக்கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வெறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சோறு கிளறதுக்கு. நீங்கள் ரொம்ப அழிய வச்சு அதில் கிளறிட்டு அக்கா அப்புறம் என்ன காப்பி செஞ்சால் நல்லா இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா சாதத்தை வெறப்பாக எடுத்து வடித்து அதுக்கப்புறம் அந்த கீரை டொக்கை எடுத்து போட்டு அதில் கிளறுங்க, சூப்பராக இருக்கும். திரும்பவும் அதே பாத்திரத்தையே வச்சு பாத்திரம் சூடியாக இருந்ததும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், கடுகு. இப்போ நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டுது. இப்போ வந்து வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன், தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பாஞ்சு பண்ணு. இவங்களை எல்லாரையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வருன்னு வறுத்துடணும். இவங்க வாசனை வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கீரை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து இவங்களை நல்லா அப்படி கிண்டு கிண்டு கிண்டிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இப்போ இவங்க கூட நம்ம சேர்த்துற வேண்டியதான். உப்பு அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் நம்ம இவங்க கூட சேர்த்துட்டோம். இவங்க கூட சேர்த்து இவங்களை நல்லா திரும்பியும் நல்லா இவங்களை இப்போ ஒரு கிண்டு கிண்டு கிண்டி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், புளிச்சக்கீரை டொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம வறுத்து தான் பொடியாக நுணுக்கி இதில் போட்டிருக்கோம், கீரையும் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த தாளிப்பு மட்டும்தான், தாளிப்பு போட்டு இப்போ இவங்களை எல்லாரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம சுட சாதம் நான் கொட்டி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம கிண்டுன இவங்களை இதில் போட்டு இவங்களை அப்படியே இப்போ திரும்பவும் இவங்களை போய் கிண்டு கிண்டு கிண்டிட வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்ல எண்ணெய் கூட காய்ச்சி நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் போதும், எண்ணெய் அதிகமாக எங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்படி கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி நல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம், இதில் கிளறக்குள்ளே நல்லாயிருக்கும். இதுலேயும் இந்த கீரை டொக்கு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சோத்து வத்தலில் இருந்து பொறிச்சிக்கிட்டிங்கன்னா இதில் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை டொக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரியே உங்களுக்கும் ஒரு நாள் புளிச்சக்கீரை கிடச்சதுன்னா இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ம், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க.